மனிதர்களுக்கு சராசரி ஆயுள் சித்தர்கள் குறிப்பிட்ட கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 120 வருஷம். சராசரி ஆயுள் 120 வருஷம் அப்படின்னா நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்க கூட முடியலை. அந்த அளவுக்கு நாம் நம்முடைய கலாச்சாரத்தை தாண்டி ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்துட்டோம். இப்போ அந்த 120 வருஷம், அந்த 120 வருஷத்தை எப்படி பிரிக்கிறது, அந்த 120 வருஷத்தில் என்ன நடப்போம்? மரணத்தை ஆரோக்கியமாக சந்திப்பதும் ஒரு கொடுப்பினை, அந்த மரணத்தை வெல்வதும் ஒரு கொடுப்பினை. இந்த ரெண்டும் தான் ஒரு மனித பிறவிக்கான நோக்கம். அப்போ மரணம்னா 120 வருஷத்தில் எப்பப்போ என்னென்ன பூதங்கள் எப்படி எப்படி எதை பாதிப்படைய செய்கிறதுங்கிறதுல விழிப்புணர்வு இருக்கணும். அதை எந்த வயசோட பார்டர் வரும்போது அதை சரி செஞ்சுக்கணுங்கிற இடத்துலையும் விழிப்புணர்வு இருக்கணும். மிஷனுக்கு குருவே சரணம். மனிதர்களுக்கு சராசரி ஆயுள் சித்தர்கள் குறிப்பிட்ட கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 120 வருஷம். ஆனால் இப்போ அந்த 120 வருஷம்னு சொன்னாலே எல்லோரும் கெக்க பக்கன்னு சிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா சராசரிங்கிறதே 60 வயசு 70 வயசு இருந்தாலே ஒரு பெருசு வீட்டில் இருக்குது, 70 வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமையில் வந்து நிற்கிறோம். சராசரி ஆயுள் 120 வருஷம் அப்படின்னா நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்க கூட முடியலை. அந்த அளவுக்கு நாம் நம்முடைய கலாச்சாரத்தை தாண்டி ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்துட்டோம். இப்போ அந்த 120 வருஷம், அந்த 120 வருஷத்தை எப்படி பிரிக்கிறது, அந்த 120 வருஷத்தில் என்ன நடக்கும் ஒரு மனுஷனுக்கு? ஒரு மனிதன் பிறந்தவுடன் 10 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு பேர் வந்து குமரன்னு பேர், குமரப்பருவம்னு சொல்லுவாங்க. இங்கே இன்னொரு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும். 40 வயசில் நாய்க்கணும், 60 வயசில் சேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது ஏதோ நம்ம 40 வயசில் நாய் மாதிரி வல்டு வல்டுன்னு குலைக்கிறோம், அதனால நாய்க்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் நாய் ஏன் குலைக்குதுன்னு நமக்கு என்றைக்காவது தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. நாம் அது கூட நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விஷயம் அது இல்லை. 40 வயதில் நாய்க்கணும், நாய்க்கான அறிவு சித்தர்களே வந்து அந்த உலகத்துக்கு சொன்ன வித்தைகள்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க? இந்த பிரபஞ்சத்தின் கூறுகள்லேருந்து தான் எடுத்தாங்க. அதை நாம் எங்கேருந்து எடுத்தோங்கிறதையும் மறைக்காமல் சொல்லிட்டும் போயிட்டாங்க. ஒரு நாய் பார்த்திங்கன்னா உடம்புல சூடு அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வலது பக்கமாக சரிஞ்சு படுத்துக்கும். இப்படி வலது பக்கமாக சரிஞ்சு படுத்தா இடது பக்க சுவாசம் ஓடும், சந்திரகளை குளிர்ச்சி உடனே சூட்டை சமன்படுத்தி விடும். உடம்புல குளிர்ச்சி அதிகமாயிருச்சுன்னா இடது பக்கமாக சரிஞ்சு படுத்துக்கும், இடது பக்கமாக சரிஞ்சு படுத்தா வலது நாசி சுவாசத்துக்கு மாறிக்கும். வலது நாசிங்கிறது சூரியகலை சுவாசம், சூடு. அப்போ அந்த குளிர்ச்சியை ஈக்குவல் பண்ணி சமன்படுத்திக்கும். அப்போவும் பாருங்கள், காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தலை வச்சு. இப்படி ஏகப்பட்ட ஒரு யோகத்தை நாய் செய்யும். நாய்க்கு ரொம்ப ப்ரெஷரு, டென்ஷன், பசி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நாக்கை தொங்க போட்டு அப்படின்னு செய்யும். இப்படி எல்லாமே நாய்கிட்டேருந்து வருது. தான் வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா சீக்ரெட்டும் அது வச்சிருக்குங்கிறதுனால 40 வயசு ஆயிடுச்சுனாலே நீ அந்த நாய் என்னென்னலாம் செய்தோ தான் வாழ்க்கையை, தான் உடம்பை, தான் மனசை ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கு அதெல்லாம் நீ பழகிக்கோ அப்படிங்கிறத 40 வயசில் அந்த நாய் குணத்தை கையில் எடுத்துக்கோ. அது ஒரு 20 வருஷம் அப்படியே ஃபாலோ பண்ணு. 60 வயசு வந்தோடனே சேய் குணம். சேய் குணம்னா பிறந்த குழந்தை எந்த மாதிரி குணத்தில் இருந்துச்சு? தனஞ்சயனுடைய வல்லமையுடன் இருந்துச்சு, தனஞ்சயனுடைய வீரியத்தை கொண்டதாக இருந்தது. அந்த குணத்துக்கு நீ போய் பழகு. அந்த குழந்தைக்கு உச்சிக்குழி திறந்திருந்துச்சு, சகசிரதளம் திறந்திருந்துச்சு, தாமரை விரிந்த நிலையில் இருந்துச்சு, குண்டல்லி சக்தி பரமாத்மாவோட இருந்துச்சு. அந்த குழந்தை உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய, உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனை தன் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தி உள்ளதாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் யோக சித்தியாகும். அந்த நிலைமைக்கு 60 வயசு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நீ போய்க்கோ, மீதமுள்ள 60 வருஷம் ஆனந்தமாக போகும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொன்னாங்க. நமக்கு அது தெரிஞ்சிச்சா? தெரியல. அப்போது ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் 120 வருஷம் என்ன ஆகுதுன்னா, முதல் 10 வருஷம் குமர பருவத்தில் போயிடுது, அடுத்த 10 வருஷம் வாலிப பருவத்தில் போயிடுது 20 வயது வரைக்கும், அடுத்து 20-40 வருஷம் யவ்வனம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 40 வருஷ காலம் வந்து சாதாரணமாக சாப்பிட்ட சாப்பாடு, வாழ்ந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு அப்படியே போயிடும். அந்த 40 வயசுக்கு மேலே எச்சரிக்கையாக சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, நாய் குணத்தை பேணிக்கோ. ஏன்னா நீ இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு உயிர் சத்துங்கிறதும் ஒரு ஆரோக்கியங்கிறது இல்லை, இனிமேலாவது அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும், நாய் குணத்தை கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் ஒருவேளை அந்த நாய் குணத்தை கவனிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்க்குணம்னு சொல்லக்கூடிய அந்த யோகாவை அந்த உடல் சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
என்ன நடக்கும் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலே பஞ்சபூதங்களான இந்த உடல், பஞ்சபூத தத்துவம் இயங்கக்கூடிய இந்த உடல், பஞ்சபூதம் சரியான விகிதாச்சாரத்தில் இயங்கக்கூடிய இந்த உடலில் நிலபூதமானது நீரை நெருக்கும். நீர் தான் இந்த உடம்புல 70% மேலாக இருக்கக்கூடிய ஒன்று. நிலபூதத்தினுடைய சக்தி நீர் அப்படி எரிக்கி பிடிக்குதுன்னா நீரினுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்கு வாழணுங்கிற ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, மனோதிடம் குறைஞ்சி, உடலினுடைய சக்தியெல்லாம் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. எப்போ? 40 வயசுக்கு மேலே நாய் குணத்தை போற்றாவிடில், நாய் செய்யக்கூடிய அந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய ரகசியங்களை போற்றாவிடில் நிலம் நீரை நெருக்க துவங்கும். அப்போ வாழணுங்கிற ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து என்னாகுது, நீர் வந்து நெருப்பை நெருக்க ஆரம்பிக்குது. இருக்கிற நீர் தன்மை நெருப்பை போய் நெருக்குது. நெருப்புன்னா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்னா, ஆரோக்கியம், நல்ல சூடு. நெருப்பை நெருக்கி அந்த நல்ல சூடு குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கெட்ட சூடு உருவாகும். இந்த கெட்ட சூடு தான் நமக்கு எதிரி, நம்முடைய ஆயுள குறைக்கக்கூடியது. இது 50 வயசு வரைக்கும் இந்த நிலைமை தான் போகும். எச்சரிக்கை, யோகத்தை பழகணும் அப்படின்னா உடலினுடைய சூடை, நோய் எதிர்ப்பு சக்தியை சமன்படுத்த தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. இல்லை அப்படின்னா 50 வயசு வரைக்கும் என்னாகுன்னா கெட்ட சூடு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த கெட்ட சூடு என்ன பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு திறனை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் இல்லாத நிலைமைக்கு கொண்டு போகும். 50-70 வரைக்கும் நெருப்பு என்ன பண்ணும், வாயு அப்படியே நெருக்கும். ஆகாயத்தில் தொடங்கி மண்ணில் முடிஞ்சு உருவான இந்த உடம்பு மீண்டும் மண்ணிலிருந்தே அழிவை நோக்கி போகுது. பார்த்துக்கோங்க, 70 வயசு வரைக்கும் நெருப்பு வாயுவை நெருக்கும். வாயுவை நெருக்குது அப்படின்னாலே அதுக்கப்புறம் தான் மூச்சு திணறல் வரும், சுவாச பாதைகளில் கோளாறு வரும், நம்முடைய அந்த காற்று பையில் இருக்கிற, அந்த காற்றடைத்த பையில் இருக்கிற காற்று வீணாகக்கூடிய தன்மை அதுக்கப்புறம் தான் தொடங்குது. இதெல்லாம் எப்போ? 40க்கு மேலே. அப்போ 40க்கு மேலே ஆரோக்கிய ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லை. பஞ்சபூதங்கள் இருந்த விகிதாச்சாரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்குங்கிறதையும் கவனிக்கணும். 70 வயசு வந்துருச்சு, வாயுவை நெருக்கிருச்சு. 70க்கு மேலே 80 வரைக்கும் வாயு ஆகாயத்தை நெருக்கும். வாயு ஆகாயத்தை நெருக்கும்போது தான் மறதி வர்றது, நம்ம உடம்பு மேலே நம்ம வாழ்க்கை மேலே பிடிப்புலாம் போகிறது, நாம் ரொம்ப தடுமாறுறது, உட்கார்ந்த இடத்தோடு எந்திரிக்க முடியாது, படுத்த படுக்க, இந்த நிகழ்வுலாம் வாயு ஆகாயத்தை, வாயு பூதம் ஆகாய பூதத்தை நெருக்கும்போது தான். 80 வயசு வந்துருச்சு, ஆகாய பூதம் ரொம்ப நெருக்கி பிடிச்ச மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துருச்சு. 80 வயசுக்கு மேலே ஆகாயம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஈசானனை, தனஞ்சயனை இப்படி நெருக்கி பிடிக்கும். அப்போ ஈசானன்கிறது ஒரு ஜோதின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். வீட்டில் இருக்கிற ஒரு தீபத்தை ஈசானன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. பொருத்தி வைக்கும்போது அந்த தீபம் பார்க்க அப்படியே அழகாக பழ பழன்னு, அதோடய வெளிச்சம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். எரிஞ்சி 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 அந்த திரி கறி பிடித்த உடனே ஜோதி இருக்கும், ஆனால் ஏதோ அழுது வடிஞ்ச மாதிரி, இருட்டு பிடிச்ச மாதிரி, அந்த ஜோதியில் ஒரு பிரகாசமே இருக்காது. அதே மாதிரி ஆகாய பூதம் ஆன்மாவை நெருக்கும் போது அந்த ஜோதி என்ன பண்ணுன்னா தன்னுடைய சுய பிரகாசம் அப்படியே இழக்க ஆரம்பிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நான் எந்த வழியாக வந்தனோ அந்த வழியாக திரும்பி போயிடுறேங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். இது எத்தனை வருஷத்துக்குள்ளார நடக்கும்னா 80 வயசுக்கு மேலே எப்போ வேணாலும் நடக்கும். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா, அந்த கால வாழ்க்கை ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு பொருந்தும். ஆரோக்கியமாக வாழ்ந்த அவங்களுக்கே இப்படின்னா ஒட்டு மொத்தமாக உணவில் காற்றுல தண்ணியில் வாழ்க்கையில் எதுலேயுமே ஆரோக்கியமே இல்லாத நமக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதன் 120 வருஷம் வாழணும்னா 40 வயசு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு உணர்வு, ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும். என் உடல் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த, சுவாசம் சார்ந்த விஷயத்தில் நான் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற உணர்வு வந்துட்டால் பஞ்சபூதங்கள் கலவையால் ஆன இந்த உடம்பு அதனுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எவ்வித குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அந்த 120 வருஷம் வரைக்கும் நோய் இல்லாமல் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்ந்துட முடியும். பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று நெருக்கி கடைசியில் ஆன்மாவை நெருக்கும் போது, ஈசானனுடைய அந்த சக்தியை, தனஞ்சயனுடைய வல்லமையை நெருக்கும் பொழுது என்ன நடந்துருது அப்படின்னா, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கேடுகட்ட வாழ்க்கையாக போய், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இறைவன் என்ன நோக்கத்திற்காக படைத்து அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை சிதைச்சு கடைசியில் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு தான் அந்த ஆன்மா பிரிஞ்சு வெளியே போகும். உன்னை நம்பி வந்தனே, என்னை இப்படி கஷ்டப்படுத்தி வெளியில் அனுப்புறியேங்கிற ஒரு உணர்வோடு அது வெளியில் போகும்.
அப்படி வெளியில் போகிறது என்ன ஆகுதுன்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த உணர்வு கடத்தி கொண்டு போகுது. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் மரணத்தை ஆரோக்கியமாக சந்திக்கிறதே இல்லை. மரணத்தை ஆரோக்கியமாக சந்திப்பதும் ஒரு கொடுப்பினை, அந்த மரணத்தை வெல்வதும் ஒரு கொடுப்பினை. இந்த ரெண்டும் தான் ஒரு மனித பிறவிக்கான நோக்கம். அப்போ மரணம்னா 120 வருஷத்தில் எப்பப்போ என்னென்ன பூதங்கள் எப்படி எப்படி எதை பாதிப்படைய செய்கிறதுங்கிறதுல விழிப்புணர்வு இருக்கணும். அதை எந்த வயசோட பார்டர் வரும்போது அதை சரி செஞ்சுக்கணுங்கிற இடத்துலையும் விழிப்புணர்வு இருக்கணும். இருந்தால் இந்த பூமி சித்தர்களுக்கானது, சித்த வித்தைகளுக்கானது, அது நம்ம பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்துக்கானதுங்கிற உணர்வு நமக்குள்ளார தோண ஆரம்பிச்சிடும். தோணிருச்சு அப்படின்னா மரணத்தை ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ 120 வருஷம் ஆயுளை கொண்டாடுவீங்க ஆரோக்கியமாக ஆனந்தமாக. குருவே சரணம்.